ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஹோட்டலிய ஸ்டாக் இணைந்து நடத்தும் இலவச வேலை வாய்ப்பு முகாம். ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார் மற்றும் பப்புகளில் உடனடி வேலை வாய்ப்பு. வரும் மார்ச் 4 சனிக்கிழமை நேரம் காலை 10 மணி முதல். இடம் சென்ட் தாமஸ் கல்லூரி, கோயம்பேடு. இப்ப யாருக்கும் நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ணோம்னா பிடிக்காது. நாம சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. மவுத் பப்ளிசிட்டிங்கிறது டேஞ்சரஸான ஒரு விஷயம். அது நல்லதுக்கும் கை கொடுக்கும், கெட்டதுக்கும் வந்து துணை போகும். அதனால கெட்ட பேர் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ நான் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்றுன்னா, தொழிலுக்கு வரீங்களா, அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. டிக்டாக் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இப்போ ஜிபி முத்து வந்தார் பாருங்க, அந்த மாதிரி அதில் ஃபேமஸ் ஆகலாம். பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்றதுல திட்டியே இருக்கேன். ஒரு பொண்ணு அது ஹீரோயினா கூட ஒரு சீரியல் பண்ணுச்சு. இதெல்லாம் நான் எந்த சேனல்லையும் சொல்லவே கிடையாது. இதில் சொல்கிறேன், என் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாம் சொல்லுங்கள். கேரவனை விட்டு வெளியில வரவே மாட்டேங்கிறாங்களே. இந்த கேரவான்றது ஒண்ணு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு போச்சுமா. நான் என்ன சொல்றேன்னா, கேரவன்ல உட்காருங்க, ரெஸ்ட் ரூம் போகணுமா போங்க, மீதி வந்து செட் எங்கேயோ உட்காந்துடும். டைரக்டர்ஸ் இங்க கூப்பிடறதுக்கும் ஈஸியா இருக்கும். பாவம் அந்த அசிஸ்டன்ட் பிள்ளைங்க படுற அவஸ்தை இருக்குது பாரு. இப்ப இருக்கிற பசங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக்ஸ் சொல்றதுக்கு வந்தாங்க, அந்த சீன் என்னன்னு சொல்றதுக்கு வந்தாங்கன்னா, சொல்லுங்க சார். ஓகே, ஆ சரி சார், புரிஞ்சிச்சு. அவனை வந்து நமக்கு ஈக்குவலான ஒரு ஆளாக நினச்சி முதல்ல வந்து சேரை போட்டு உட்கார வைக்கணும். இந்த மாதிரி என் பக்கத்துலேயே உட்கார்ந்து அந்த மாதிரி பிள்ளைங்க பண்ணும்போது எனக்கு அப்படியே ஏறும். இல்லையா, நம்ம ஒரு சீரியல் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சேனல்லையும் ஏதோ நம்ம போனால் போது ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள நம்மளை கூப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வில்லி வில்லி வில்லினும். அப்போ நான் ஒரு பீரியடில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஒரு மாமியார் கேரக்டராக வரும். வாணி ராணி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாமியார். பசங்கள்லாம் பார்த்தோன்னா, அம்மா எங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் வரணுமா. அதே மாதிரி உதிரி பூக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா எங்களுக்கு இப்படி ஒரு அம்மா வரணுமா அப்படின்னா. நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எப்படிப்பட்ட மருமக வரும்னு தான் தெரியல. வாய்ப்பு தான் தவறி போச்சு எடுக்க முடியல அப்படி சொல்ல முடியாது நிறைய இப்ப எனக்கு வந்த வாய்ப்புகள் தான் நிறைய இப்ப சீரியல்ல பண்ணிட்டே இருக்கிறாங்க சில குறிப்பிட்ட சீரியல் பேர் எல்லாம் சொல்ல முடியாது என்ன கேட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் இல்ல ஒண்ணு இன்னொன்னு வந்து பாட்டியாவே கேக்குறாங்களேன்னு பண்ண முடியல எனக்கு அந்த அரிசியில அவங்க பேர் எழுதி இருக்கு அவ்வளவுதான் எனக்கு அந்த அரிசியில பேர் எழுதல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் வணக்கம். நம்மளோட சேனலே முழுக்க முழுக்க பெண்களுக்கான சேனல். பெண்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரபலங்களை பிடிக்கும். ஆனால் வந்து ஒரு சில பிரபலங்கள் ஏதோ நம்ம சொந்தக்காரங்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களை திரையில் பார்க்கும்போது. ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ மேம் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுவோம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ப்ரீத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாமல், வழி தெரியாமல், என்னென்னமோ பண்ணி பேரையும் கெடுத்துட்டு குடும்பத்தையும் வந்து அவங்க தொலைச்சிட்டு நிற்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு சீனியராக ஒரு அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க? இல்லை அட்வைஸ்ன்னு இல்லைம்மா, அதாவது நீங்கள் முதல்ல சொன்னதே தப்பு. வழி தெரியாமலாம் இல்லை, இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பயங்கர புத்திசாலிங்க, ரொம்ப கிளவர். எங்களுக்கு தான் எதுவுமே வழி தெரியாமல் இருந்துருச்சு. எங்களுக்கு வழி தெரியாது, எப்படி அதை வந்த ஒரு விஷயத்தை காப்பாற்றிக்கணுங்கிறது தெரியாது. அது வருமானமாகட்டும் தொழிலாகட்டும் எதுவுமே காப்பாற்றிக்க தெரியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ரொம்ப புத்திசாலிங்க. அப்போல்லாம் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, என் அசிஸ்டண்ட் வருவாங்க. மிஞ்சி போய் எங்கள் அம்மா அப்பாவில் ரெண்டு பேரில் யாரா ஒருத்தர் வரலன்னா எங்கள் அண்ணன் வருவார். ஸோ நான் வந்து எந்த ஷூட்டிங் போனாலும் ஒரு 3 பேர் இல்லாமல் போக மாட்டேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெண்கள் வந்து எவ்வளோ தைரியமாக துணிவாக, அதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் ஒரு பக்கத்துணையாக இருந்து அவங்கள வந்து நீ தைரியமாக போய் வா, நான் வந்து உன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அந்த பிள்ளைங்களும் இங்கே வெளியூர்லேருந்து, பெங்களூராக இருந்தாலும் சரி, ஹைதராபாத் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, எங்கேயோ ஏன்னா நிறைய வெளி லாங்குவேஜ்லேருந்து வர்ற பிள்ளைங்க தான் தமிழில் நிறைய நடிக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து நடிக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். பாரதியார் சொன்ன மாதிரி நடுராத்திரியில் நகை போட்டுட்டு போ, எதுவுமே நடக்காது இருப்பார், அப்போ தான் வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னார். அந்த மாதிரி இப்போ பெண்கள் வந்து தனியாக வந்து நின்று அவங்க காலில் நின்று அவங்க சம்பாதிச்சு அவங்க எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த தைரியம் அப்போல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சப்போர்ட்டிங்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்.
இப்போ அந்த பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் பெருசாக அட்வைஸ் சொல்லணுங்கிற ஒரு பெரிய நிர்பந்தம் கிடையாதுமா. அதனால் பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற பிள்ளைங்க கெட்டிக்காரர்கள். நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. கெட்டிக்கார பிள்ளைங்க இருக்கு. சில பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்டிங் கவுச் பிரச்சனைகள் நிறைய இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு ஒத்துழைச்சாதான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி இல்லம்மா, அப்பத்துல இருந்தே இருக்கு. அப்ப என்ன இலைமறைவு காய்மறைவா இருந்தது, இப்ப பப்ளிக்கா டேட்டிங்ற முறையில வந்துருச்சு, அவ்வளவுதான். அதனால அப்பத்துல இருந்து எப்பவுமே இருக்கடாது. மிகப்பெரிய லெவலில் பிரபலமாக தெரியல, ஏன்னா அப்போ இந்த மாதிரி எல்லாம் சேனல்ஸ் கிடையாது, டிவி கிடையாது, சோஷியல் மீடியா இல்லை. அப்போ எல்லாமே என்ன போனாலும் வந்து என்ன ஒரு தூர்தர்ஷன் இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் சினிமா இல்லைன்னா யார் பத்திரிக்கையில் என்ன போடுறாங்களோ அதை தான் வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ தடிக்கு விழுந்தால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அப்டேட்ஸ் வந்துருது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல, அவங்க வந்து தைரியமாக எந்த விதமான இது உண்மையிலேயே நான் தான் சொல்லுவேன், சும்மா சாதாரணமாக என் கோ ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட ஒரு அவருங்க அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சர்வெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்ச்மேனோ, இல்லை யார் சம்திங் அவங்ககிட்ட தம் பேக்கெட்டில் இருக்கிற ஒரு காசை எடுத்து கொடுத்து நீ போய் டீ வாங்கிட்டு வாப்பா, இல்லை டிஃபன் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லணும். ஆனால் இந்த தொழில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நினச்ச நேரத்துக்கு டீ, நினச்ச நேரத்துக்கு வந்து சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, காலையில் டிஃபன், சாயந்தரம் ஸ்நாக்ஸு, நைட்டுக்கு நம்ம போகிறதுக்கு காருக்கு கன்வைன்ஸு, இல்லை வண்டி கார் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த சௌகரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தொழிலையும் கிடைக்காது. அப்போ இது சொர்க்கம் தானே, அதை காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை காப்பாற்றிக்கணும். ஆனால் இப்போ வர சில பெண்கள் எல்லாம் வந்து அதை வந்து தப்பான ஒரு, எனக்கு ரொம்ப வருத்தம் தான் சொல்வேன். நான் அவங்களையெல்லாம் யாரையுமே வந்து கோச்சிக்கிட்டது கிடையாது, கோவப்பட மாட்டேன். பட்டு வந்து சில பேருக்கெல்லாம் நான் நேர்லேயே அட்வைஸும் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை உங்களுக்கு போச்சுன்னா இன்னொரு தடவை வராது, அதனால் காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா மவுத் பப்ளிசிட்டிங்கிறது டேஞ்சரஸான ஒரு விஷயம், கண்டிப்பாக அது நல்லதுக்கும் கை கொடுக்கும், கெட்டதுக்கும் வந்து துணை போகும். அதனால் கெட்ட பேர் எடுத்துடாதீங்க, ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி இந்த தொழிலை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டு போனோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைமுக்கு வரணும். இப்போ யாருக்கும் நம்ம அட்வைஸ்லாம் பண்ணோம்னா பிடிக்காது, அட்வைஸ் பண்ணோம்னா பிடிக்காது. அப்போல்லாம் பெரியவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நாங்கள் கேட்போம். இப்போ அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நாம் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போகிற போக்கில் தான் போவாங்க. அதை நாம் சொல்லிட்டு நம்ம எதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம எனர்ஜியை. அதனால் நான் விட்டுடுறது. இப்போ நான் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்றுன்னா, தொழிலுக்கு வரீங்களா அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. டிக்டாக் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, சரியா? அது எனக்கு பிடிக்கலம்மா. நீங்கள் பண்ணுங்க, அது வந்து உங்களுடைய பர்சனல், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஆர்வமாக இருப்பீங்க அதை வச்சு தான். ஆனால் நீங்கள் இன்னாருந்து இப்போ நான் ஸ்ரீலேகா அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் டிக்டாக் பண்ணேன்னு ஆடியன்ஸ் பார்ப்பான். ஒரு பப்ளிசிட்டது நமக்கு சினிமா கொடுக்குது, டிவி சீரியல் கொடுக்குது. இல்லைனா நீ வந்து அந்த வீடியோலேயே இருக்கணும். நீ டிக்டாக் பண்ணிகிட்டே இருந்தீன்னா இப்போ ஜிபி முத்து வந்தார் பாருங்க, அந்த மாதிரி அதில் ஃபேமஸ் ஆகலாம். நான் வந்து உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்க அத்தனை மணிக்கு வந்துடணும். வந்துட்டு அதுக்குண்டானது என்ன, சீன் பேப்பர் வாங்கி பார்க்கணுமா, சீன் படிக்கணுமா, என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன ஏதுன்னு அதுலேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கணும். மத்தியானம் 1 & 2 பிரேக்கில் வந்து உங்களுடைய சொந்த இது ரீல்ஸ் எடுக்கிறீங்களா, டிக்டாக் பண்ணுறீங்களா, ஏதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்காம அது வந்த உடனே, சார் எனக்கு எப்போ சார் வரும், அப்படியா சார், இருங்க சார் நான் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் போகிறாங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னு யார்ட்டியா சொல்லியிருக்கீங்களா? சொன்னது உண்டா? சொல்றதில்ல, திட்டியே இருக்கேன். ஒரு பொண்ணை, அது ஹீரோயினா கூட ஒரு சீரியல் பண்ணுச்சு, திட்டியே இருக்கேன். அதாவது லொக்கேஷனில் நடு ஸ்பாட்டில் திட்டியிருக்கேன். ஆனால் ஏன்னா எதுக்குமா இப்படி இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க, இது கிடைச்ச உடனே அதை ஏன் இப்படி உதாசீனப்படுத்துறீங்க, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கோங்க. அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலம்மா, அது உங்களுடைய சொந்த விருப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். பட் அது வந்து சிவகுமாரன் தான் சொல்லுவார், வந்தால் எப்போ எனக்கு முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு வரு. சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை உட்காத்தி வைக்கிறீங்க, இது தெரிஞ்சிருந்தால் நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பேன்ல சார், ஏன் சார் இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு ஒர்க்கே வரலையே அப்படின்னு வரு.
அப்போ இதுவும் வேலை கிடையாதா? அப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன் நீ? 9 to 9 ஒரு கால் ஷீட் நம்ம கொடுத்துட்டோம்னா சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கணும். அவன் 8:30 கூட கூப்பிட்டு உன்னை வந்து ஷூட் பண்ணுவான், சரிங்களா? அது நீ 9 மணிக்கு மேலே போச்சுன்னா, 9:01 ஆச்சுன்னா கூட, சார் என்னோட டைம் வந்து என்ன சார் காலிலேருந்து இருக்கேன், நீ எப்போ எனக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு அப்போ தான் கேட்கலாம். ஸோ அதனால தான் இப்போ நான் எல்லாம் ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டேன்னா என்னை ஏன் கூப்பிடலை, எதுக்கு கூப்பிடலை, என் வேலையை நான் முடிச்சுட்டு வந்திருப்பேனே, எப்போ சார் எனக்கு முடியும், இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அதனால தான் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்க, நாங்கள்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லணும்டா. இதெல்லாம் நான் எந்த சேனல்லையும் சொல்லவே கிடையாது, இதில் சொல்கிறேன், என் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா உடனே சட்டுன்னு வந்துடணும். அப்போ தான் போயிட்டு தலையை நோண்டுறது, அப்புறம் மேக்கப்பு டச் பண்ணுறது, அப்புறம் இருங்க சார் சாரியை வந்து பண்ணிட்டு வரேன்றது, சார் நீங்கள் போங்க சார் நான் வரேன் சார் அப்படின்றது, அதெல்லாம் வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா மிகப்பெரிய ஹீரோயினியான ராதிகா மேடமே ஷார்ட் ரெடி மேடம்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னால் போதும், அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர்கிட்ட இருக்கட்டும் இல்லை சரத் சாராக இருக்கட்டும், யார்கிட்ட பேசணும் டப்புன்னு ஃபோனை வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு ஷார்ட் வந்துடுவாங்க. அப்பாடா, அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்மா. அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் என்றைக்குமே சொல்லிக்கவே மாட்டோம். நாங்கள் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நான் நேற்று தான்ப்பா ஷூட்டிங்கே வந்தேன் அப்படின்னு. அதனால் நாங்கள் எங்கள் தலையில் என்றைக்குமே சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்ற அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற குழந்தைங்களோட குழந்தையாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சிலதெல்லாம் பண்ணும்போது அது தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்கிறோம், அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது, இன்னும் நல்லா பெருசாக போய்கிட்டே இருக்கலாம். இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நம்மளோட சித்தியோ அத்தையோ யாரோ நம்ம கூட உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. ரொம்ப வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு உங்ககிட்ட பேசுனதில். அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு மெயினாக கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறது தான் ராதிகா மேம். ஏன்னா அவங்கள பார்த்தாலே பயம் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக எங்களுக்கெல்லாம். நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதுலேயே பயம், ராதிகா மேம் வராங்கன்னா பயந்துடும். அப்படி இருக்கிற ஒருத்தவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எப்படி சித்தியிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சீரியலில் படத்துலையும் பண்ணியிருக்கீங்க, படத்துலையும் அவங்களுக்கு டப்பிங்கும் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க. அது தெலுங்கு டு தமிழ், தெலுங்கு டு தமிழோட உங்களுக்கு இருக்க பந்தம் பற்றி சொல்லுங்கள். இல்லை ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன்மா, ரொம்ப ஆடம்பரம் இருக்காது, அட்டகாசம் இருக்காது, தலகணம் கிடையாது. அவங்க உண்டு, அவங்க தொழில் உண்டு, அவங்களுடைய அந்த டைலாக் பார்க்குறதுலேருந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலேருந்து, அடுத்தவங்களுக்கு சரியாக பண்ணலைன்னா அதை எடுத்து சொல்கிறதுலேருந்து, அவ்வளோ ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்னு அவங்கள நான் சொல்லலாம். அவங்கள பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ரொம்ப 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 எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப மிங்கிளாகி, அவங்க காமெடி பண்ணி ஜோக் அடிக்கிறதுல நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எல்லார்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க, பயங்கர ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஜோக் அடிப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது, ஆனால் எனக்கு வந்து அந்த அம்மாவை சொல்லணும்னா எங்கள் சீரியலுக்கெல்லாம் வந்து பெரிய அஷ்டலக்ஷ்மின்னு தான் சொல்லணும் அவங்கள, அன்னபூரணி. அவங்க அன்னபூரணி என்ன, அத்தனை ஒரு டெக்னீஷியன்ஸை வாழ வைக்கிற ஒரு தாய். ஸோ அதனால் நான் இப்போ அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், அன்னபூரணி நீங்கள் உங்களை வந்து அன்னபூரணின்னு சொன்னால் தான் தகும். ஏன்னா அத்தனை குடும்பங்களுக்கு நீங்கள் சோறு போடுறீங்க, அத்தனை குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க, இல்லைனா வந்து இந்நேரம் அந்த குடும்பங்களோட நிலைமையெல்லாம் என்னமோ ஆயிருக்கோம்மா அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அவங்களையெல்லாம் பார்த்து கூட இப்போ வர்ற ஆர்டிஸ்ட்டுங்க என்ன கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவங்கள பார்த்து என்ன, அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கங்க. பேசும்போது மட்டும் நான் ராதிகா மேடமை பார்த்து நான் அப்படி என் பெயர் ஐடி அப்படி ஐடி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து அவங்க எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்படி வராங்க, ஷார்ட் ரெடின்னு எப்படி இருக்காங்க, அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவங்ககிட்ட டைலாக் சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ கவனிப்பாங்க. இப்போ இருக்கிற பசங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்கிறதுக்கு வந்தாங்க, அந்த சீன் என்னன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்கன்னா, ம் சொல்லுங்கள் சார், ஓ ஃபோன், சரிங்க சார், ஓகே சார், ஆ சரி சார், முடிஞ்சிச்சு போயிடுச்சா. அந்த மனுஷன் வந்தான்னா அவனை வந்து நமக்கு ஈக்குவலான ஒரு ஆளாக நினச்சி முதல்ல வந்து சேரை போட்டு உட்கார வைக்கணும். நான் அப்படி தான்மா பண்ணுவேன், முதல்ல உட்காருங்க சார் நீங்கள் அப்படின்னு, இல்லை மேடம் பரவாயில்ல உட்காருங்க, உட்காந்து டைலாக் சொல்லுங்கள் அப்படின்வேன். அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கேட்பேன். இந்த மாதிரி என் பக்கத்துலேயே உட்கார்ந்து அந்த மாதிரி பிள்ளைங்க பண்ணும்போது எனக்கு அப்படியே ஏறும். ஆனால்
நம்ம வேஸ்ட்டு அதாவது சொல்கிறது யூஸ் கிடையாது. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதில் இருக்கிற நாட்டம் இதில் இல்லையன்ற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்குது எனக்கு. சரி அதெல்லாம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீன் வரும்போது, சீன் ஷூட்டிங் மேடம் ஷார்ட் ரெடி மேடம்ன்றாங்களே, அப்போ வரும்போது சார் அந்த டைலாக்கு இதுக்கப்புறம் வருதா அதுக்கப்புறம் வருது சார், என்ன கான்செப்ட் சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அப்போ இவ்வளோ நேரம் வந்து சொன்னார், அது என்னாச்சு? ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற பெண்கள்கிட்ட, அதுவும் முக்கியமாக பெண்கள் தான், அது ஆண்கள் கூட வந்து அளவுக்கு இதுவும் இல்லை, பெண்கள்கிட்ட கேட்டுக்கிறது, ஏன்னா நான் கிட்ட இருந்து பார்க்கறதுனால தெரியும். ஏன்னா பாய்ஸ் ரூம்க்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, கேர்ள்ஸ் ரூமில் நம்ம கூட பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒர்க்கில் வந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க, அதுதான் நம்மளை வாழ வைக்கிது, நமக்கு ஒரு பேரை கொடுக்குது, நமக்கு ஒரு வீடை கொடுக்குது, நமக்கு ஒரு காரை கொடுக்குது, நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு அதுக்கு மரியாதை கொடுங்க, சக கலைஞர்களையும் ஒரு மதிப்பு கொடுத்து நடத்துங்க, இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, அவ்வளோதான். ஆஹா, உண்மையிலே வந்து எல்லாரோட கவனத்துக்கும் போக வேண்டிய ஒரு இன்டர்வியூ இது. கண்டிப்பாம்மா இது எதையும் கட் பண்ணாமல் போட்டிங்களா, சந்தோஷம். கண்டிப்பா, சீனியர் டு ஜூனியர்ஸ் அவள் தான். ஸோ ஸ்ரீலேகா மேம், இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க, உங்களை எப்படி வில்லியாலாம் போடுறாங்க படத்தில்? அப்படி இல்லைடாமா, அதாவது இப்போ வில்லியான்றீங்க, இப்போ எல்லாமே என்னை பாட்டியாக தான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த செத்து மாயிரம் பொண்ணு. ஆமாம், அது என்னாச்சுன்னா, வில்லியை ஏன் கூப்பிட்றாங்கன்றதுக்கு சொல்லிடுறேன். வில்லியானா அப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள், எங்களுக்கு பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் அது வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் நடிக்கிறதுக்கு வந்தாச்சுன்னா எல்லா ரோல்ஸ்க்கும், அதாவது வில்லியாக இருந்தாலும் சரி, நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, சிஸ்டர் கேரக்டராக இருந்தாலும் சரி, சர்வெண்ட்டு தொடப்பத்தை கொடுத்து ஓரமாக நில்லுனாலும் அதுக்கும் ரெடி, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் பண்ணணும், அதனால தான் நம்ம வந்து ஃபீல்டுக்கே வரும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வில்லியை நம்ம ஒரு சீரியல் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மக்களுக்கு பிடிச்சிருச்சு, சேனல்லையும் ஏதோ நம்ம போனால் போது ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள நம்மளை கூப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வில்லி வில்லி வில்லின்னு, அப்போ நான் ஒரு பீரியடில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன், சார் போதும் சார், வில்லியாக பண்ணது போதும் சார் அப்படின்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஒரு மாமியார் கேரக்டராக வரும், உதிரி பூக்கள், வாணிராணி, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாமியார். பசங்கள்லாம் பார்த்தோன்னாம்மா எங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் வரணுமா, அம்மா எங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் வரணுமான்வாங்க. அதே மாதிரி உதிரி பூக்கள் பார்க்கும்போது சொல்கிறேன், அம்மா எங்களுக்கு இப்படி ஒரு அம்மா வரணுமா அப்படின்வாங்க. நீங்கெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எப்படிப்பட்ட மருமக வரும்னு தான் தெரியல அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பையன். ஆமாம், அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நான் எங்கேருந்து போய் சொல்கிறது, ஆனால் எனக்கு எப்படி மருமக வரப்போறா தெரியலையே அப்படின்னு நினைப்பேன். அதனால் நான் பிள்ளைங்கள்லாம் சொல்லுவேன், அம்மா உங்களோட நல்ல குணத்துக்கும் சாருடைய நல்ல குணத்துக்கும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல மருமக தான்மா வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அது மாதிரி வில்லியாக ஒன்று பண்ணி ஷைன் ஆனதுனால கண்டினியூஸாக வில்லியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு ஒரு இது அவார்ட் ஃபிலிம், அது வந்து என்னென்னமா என்ன பேசிக், அந்த கதையோட நாட் என்னென்னா, அந்த ஒரு ஒரு கலை இருக்கு இல்லையா, கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒப்பாரிங்கிறது ஒரு கலை. அந்த ஒப்பாரி கலை வந்து வர வர வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு, அது இருக்கிற இடமே தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. அந்த கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு, சாப்பாட்டு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நொடிஞ்சு போயிருக்க நேரத்தில் அவங்கள பற்றின ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாங்க. அதில் மெயின் கேரக்டர் இந்த பாட்டியும் பேத்தியும் தான். ஸோ அது வந்து எடுத்ததுனால அந்த ரோலில் நான் நடித்தேன். அப்போ நடித்தது அப்போ என்னென்னா, இந்த கொரோனா வந்த நேரம் வேறு, அது எல்லாமே இந்த இதில் நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிடுச்சு. லாஸ்ட் வீக்கு கூட எனக்கு கேமராமேன் சக்தி சரவணன் சார் ஃபோன் பண்ணி, மேடம் பார்த்தேன் மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணியிருக்கீங்க, சான்ஸ் இல்லை மேடம், அவ்வளோ அசத்தியிருக்கீங்கன்னு. எனக்கு அவர் பேசினோன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங், சரவணன் சார் நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட அட் ப்ரெசன்ட் கூட போய்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பாட்டிக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ ஏதாவது அம்மாவும் கொஞ்சம் வயசு இருக்குங்க. இல்லை அப்படின்னு இல்லைடா, நான் எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், ஆனால் கண்டினியூஸாக அதே மாதிரி வரும்போது அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், மற்றவங்களுக்கு வருதோ இல்லையோ எனக்கு ஃபீலிங் வந்துடும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், மதர் கேரக்டர் கொடுங்க, இல்லை ஒரு மாமியார் கேரக்டர் கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு வில்லியாவது கொடுங்கய்யா, ஏன் பாட்டி பாட்டின்றீங்கன்னுவேன். இல்லை மேடம் அந்த கேரக்டர் இப்போ பண்ணுறதுக்கு இல்லை மேடம், யாரும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வாங்க சரி. அதனால் அப்படி பாட்டி வந்ததே வந்து செத்தும் ஆயிரம் பொன், அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணேன், அதுக்கு தவிர அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இனிமேல் என்னை பாட்டி கூப்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன ரோல் வருது இப்போ பார்த்தீங்கன்னா, மலர்னு ஒன்று வந்து விஷன் டைம் ராமூர்த்தி சார்து சன் டிவியில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்று தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் எபிசோடு. ஆஹா, ஸோ இதில் ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் வந்து பெரியம்மா, என் தங்கச்சி பொண்ணுங்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு, ஒரு கார்டியன், ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு எல்லாம் கொடுக்குற ஒரு பெரியம்மா கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டரு. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள்லாம் பார்த்து இந்த மலர் சீரியலுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா கேரக்டர் கூட எனக்கு ஓகே அப்படின்றீங்க இல்லையா? நிறைய கதாநாயகர்களுக்கு அம்மா கேரக்டர், ஒரு சில நடிகைகள் தான் இப்போ நம்ம மைண்டில் வராங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தான் ஆசை இருக்கா, எனக்கு இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்த வாய்ப்பு தான் தவறி போச்சு, எடுக்க முடியல? அப்படி சொல்ல முடியாது. நிறைய இப்போ எனக்கு வந்த வாய்ப்புகள் தான் நிறைய இப்போ சீரியலில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பண்ண முடியாது, ஏன்னா இப்போ சில குறிப்பிட்ட சீரியல் பேர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சன் டிவிலேயே வந்து ஏகப்பட்ட சீரியலுக்கு என்னை கேட்டு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேட் இல்லை. ஒன்று இன்னொன்று வந்துட்டு நான் வெளியூரில் படங்கள், தெலுங்கு படம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு போனதுனால வந்து என்னால் பண்ண முடியல. இன்னொன்று வந்து பாட்டியாகவே கேட்குறாங்களேன்னு பண்ண முடியல. ஸோ அதனால் இப்படி வந்தது தான் வந்து நான் நிறைய இப்போ எந்த மற்ற சேனலாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், எந்த சேனல்லையுமே வந்து இப்போ நான் நிறைய சீரியல் அவாய்ட் பண்ணதில் இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஓகே பரவாயில்லப்பா, அவங்களுக்கு இது அவங்களுக்கு தான் அந்த அரிசியில் அவங்க பேர் எழுதியிருக்கு, அவ்வளோதான். எனக்கு அந்த அரிசியில் பேர் எழுதலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் இப்போ ராதிகா அம்மாவை சொன்ன மாதிரி தான், ராதிகா அம்மா பல பேர் வாழ வச்சிருக்காங்கன்னா உங்கள் கேரக்டர் பல பேருக்கு வந்து ஒரு லைஃப் அமைஞ்சு இருக்கட்டும்டா. ஏன்னா இப்போ என்னுடைய கேரக்டர் பல பேருக்கு போனதில் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு கிடச்சிதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வந்து நான் தான் பண்ணுறேன் என்னை கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு அவங்க கம்பெனி சைடில் சொல்லும்போது அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன, சில பேர் அண்ணின்னுவாங்க, சில பேர் அக்கான்னுவாங்க, சில பேர் அம்மானுவாங்க, சில பேர் மம்மின்னுவாங்க. ஸோ அந்தந்த பாஷையிலே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க, எங்களுக்கு வந்து ஏதோ வந்து சாப்பாட்டுக்கு ஒரு ரெடி வழி பண்ணி கொடுமா, நான் ஒன்றும் வழி பண்ணலைம்மா, நான் பண்ணலைன்னா அது உங்களுக்கு வந்துச்சுன்னு இல்லை இல்லை, அந்த ஒரு மனசு கூட வேணும். என்னை கேட்பாங்க, ரெஃபரன்ஸ் குக் கூட கேட்பாங்க, ரெஃபரன் பண்ணுறீங்க உங்களை மாதிரியே சொல்லுங்கள் மேடம் அப்படின்வாங்க. என்ன மாதிரினா நான் இன்னொரு மறு உருவம் தாங்க எடுத்து அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களே ஃபிக்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அவங்களோட லைஃப். எப்படி நீங்கள் எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கடைபிடிக்கிறீங்க? இப்படிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வாழ்றது கஷ்டம்னு சொல்லுவாங்களே? கஷ்டன்றது இல்லைம்மா, எல்லாமே நம்ம மைண்டு தான்டா காரணம். இது கஷ்டம்னா கஷ்டம், ஈஸின்னா ஈஸி, அவ்வளோதான். நம்ம மைண்டை மெயின் என்ன தெரியுங்களா, நம்ம மைண்டை நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் வைஸ் பாதிக்காது. ஸ்ட்ரெஸ் வச்சுக்கக்கூடாது, மைண்டில் தேவையில்லாத பேராசைகள். அவங்க நாலு கார் வச்சுருக்காங்களா, நான் ஒரு கார் தானே வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த வேண்டாம். எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுன்னும் போது அது நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறதுனால தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து என்னால் டெக்கிட்டீஸே எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியுது, அவ்வளோ. ஓகே, எல்லாரை பற்றியும் கேட்டு ரஜினி சாரை பற்றி கேட்கலனா, நானும் ஒரு ரஜினி சார் ஃபேனு, அப்புறம் என் மனசாட்சியே என்னை விடாது. ஸோ அவர் கூட நீங்கள் சொன்ன மாதிரி கைவிட்டு என்ற அளவுக்கு படங்கள் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா நிச்சயமா, நான் எங்கேயோ கேட்ட குரல், அப்புறம் நான் மகா நல்ல புது ராகவேந்திரா, ராகவேந்திரா நான் பண்ணது அவரோட சேர்ந்து பண்ணது ராகவேந்திரா தான். ராகவேந்திரா பின்ன ஒரு அஞ்சாறு படம் பண்ணேன். ஸோ வந்து அஞ்சாறு படம் பண்ணியிருக்கீங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே பயங்கர ஜாலி, எப்படி ராதிகா மேம் சொன்னோ அதே மாதிரி சாரும் பயங்கர ஜாலி டைப்பு, பயங்கர ஜோக்காக பேசுவாங்க, ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. புது கவிதை படம், நான் ஜோதி ரஜினி சார் மூணு பேருந்தான் மூணாரில் ஷூட்டு. எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்ஷன். அங்கே போனப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் மூணு பேர் தான். அப்போ அந்த மூணாறுலலாம் வாயை திறந்தாலே வந்து புக புக வரும். நானும் ஜோதியை வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ சார் வந்தாங்க, வந்தோடனே அவங்களோட ஷார்ட் எடுக்கிறதுக்கு வரும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதாவது அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாரு, சும்மா சாதாரண ஒரு சிம்பிளாக புது முகம் மாதிரியே வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பார். நம்ம நடிக்கிறதுலாம் பார்ப்பார், நம்மன்றதில் யார் பண்ணாலும் வந்து உட்காந்துப்பார். இப்போ இருக்கிற பசங்களை வந்து வாங்கம்மா வாங்கம்மா வாங்கப்பா வாங்கப்பான்னு நியூ கமர்ஸையே வேண்டி வேண்டி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிக் ஷாட், அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. சார் உங்கள் ஷாட் அடுத்து
தங்கமான மனுஷன் அதே பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசும்போது டைலாக் பேசும்போது பேசும்போது வாயில் புக வந்துக்கிட்டே இருக்கோம்ல, ஷார்ட் முடிஞ்சோடனே ஏய் இங்கே வாங்க ரெண்டு பேரும் என்னாரு, என்ன சார் என்ன ரெண்டு பேரும் சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்படின்னு, சார் நீங்கள் போய் பேசினாலும் அந்த புகை தான் சார் வரும் அப்படின்னோடனே பயங்கர ஜாலி டைப்பு, செம்ம ஜோக் அடிப்பார், ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி ஒரு சிம்பிளை சத்தியமாக யார்கிட்டையும் பார்க்க முடியாது. உட்காந்துட்டோம்னா டைரக்டர்ஸ் இங்கே கூப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாவம் அந்த அசிஸ்டண்ட் பிள்ளைங்க படுற அவஸ்தை இருக்குது பாரு, கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லிட்டு என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க, நீ மேலே கீழே ஏறி வந்துட்டு இருக்காதே, என்னை ஃபோனில் கூப்பிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களையும் நம்ம அவங்களுக்கும் அந்த வலி இருக்கும் இல்லைம்மா, நமக்கு மட்டும்தான் ஏறி இறங்கினா வலி இல்லை, அவங்களுக்கும் வலி இருக்கும். ஸோ அதனால் சொல்லிவிடுவேன் நான், அந்த மாதிரி செட்டுக்கு வந்துட்டிங்களா இல்லை எந்த லொக்கேஷன் வந்துட்டிங்களா இல்லை நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த சீனில் இல்லை அடுத்த சீன் தான் வரணும்னா அப்போ இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கேரவன்லேயே உட்காந்துட்டுருக்கிறது, வந்து கூப்பிட்டதுக்கப்புறம் ரெடி ஆகிறது, அதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. நம்மளுடைய தொழிலை நாமளே கெடுத்துக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். அண்ணம்மாள் இன்ஸ்டியூட் மற்றும் ஹோட்டலிய ஸ்டாக் இணைந்து நடத்தும் இலவச வேலை வாய்ப்பு முகாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார் மற்றும் பப்புகளில் உடனடி வேலை வாய்ப்பு. வரும் மார்ச் 4 சனிக்கிழமை, நேரம் காலை 10 மணி முதல், இடம் சென்ட் தாமஸ் கல்லூரி, கோயம்பேடு.